Hi children, today we are going to see a new topic. The topic name is My Pet, M-Y-P-E-T, Pet. So what is meaning for the pet? Pet na enna theriyuma? So aasiya nama veetla valakra vilangugala da nama enna solluvom pet animals nu solluvom. So enna na vilangugala nama veetla valappom pathina dog, cat, cow, horse, rabbit. Some of them birds kuda valappanga, love birds. பேரட் ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் கூட சில பேர் வளர்ப்பாங்க. ஹார்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல சின்ன பேஸ் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுவே வீட்டில் கொஞ்சம் பெரிய பிளேசஸ்லாம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஹார்ஸு கவு ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸை வீட்டில் ஆசையாக வளர்ப்பாங்க சரிங்களா. ஸோ நான் என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக சின்னதாக ஒரு டாக் வளர்த்துறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஆசையாக நீங்கள் எல்லாமே பெட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெட்ஸாக பேர் வச்சு கூப்பிடுவாங்க, அதுக்காக பேர் வைப்பாங்க, அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட்னா என்ன, அதுக்கான சாப்பாடு, அதுக்கு தேவையான சாப்பாடு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அது மாதிரி கொடுப்பாங்க. சில பேர் அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா, என்ன பண்ணுவாங்க, அந்த டாகுக்கு டெய்லியுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு விஷயம் தனக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க. என்னென்ன விஷயம் பண்ணுவாங்க, தே கேன் லைக் டு கீப் த நேம், அவங்க பேர் வைப்பாங்க. தென் தே கேன் லைக் டு கீப் ட்ரைன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாகை அது ஏதாவது எந்த அனிமலாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச அனிமலுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க. கேட்டு கூட ட்ரைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன், சில பேர்த்துக்கு பெட்ஸ் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அது ராபிட்டாகவும் இருக்கும் சரி, பேர்ட்ஸாக இருக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறையா பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க, அது கூட விளையாட ரொம்ப ஆசைப்படுவாங்க. சி கேன் யூ ஏபிள் டு சி த பிக்சர், I can do some of the picture. So ella oda pet animals oda pictures na draw pannala, so limited pictures da draw panniruken. See what is this dog. So are you love dog? Next, I love dog. Then cat. Are you cat? Then what is this? Rabbit. Then this is dog. So what is mean by dog? Pura. So dog, nai, cat, puna, rabbit, muyal, and then dove, pura. Okay. Good morning children, today we are going to see the new topic. The topic name is my pet, M-Y-P-E-T, pet, my pet. What is meant by my pet? Pet na enna theriyuma, nama veetla chellama valakra vilangugala da enna solluvom pet animals nu solluvom. So enna enna da veetla nama chellama valakrom, cat, dog, cow, dove, pigeon, birds, parrot, goat and then hen. So இதெல்லாமே நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்களா, பக்கத்தில் உங்கள் வீட்டில் சைடு எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய பெட் அனிமல்ஸ் ஆசையாக வளர்ப்பாங்க இல்லையா. ஸோ இன்னொரு டைம் சொல்ல பாருங்க என்னென்ன பெட் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, கேட், டாக், கவு, டவ், பேர்ட்ஸ், பேரட், கோட் அண்ட் தென் ஹென். Okay, next, can you see the picture, first picture? What she hold in their hand? Actually, அந்த பொண்ணு கையில் என்ன இருக்குது தெரியுதுங்களா? It is a kit. Kit னா என்னது? K-I-D. It is a kit னு சொன்னலையா? It is a young one of a goat. Goat means what? Goat னா என்னது? ஆடு. இது வந்து என்னது? ஆடு குட்டி. இல்லையா? See the first picture. My name is Valli. This is my pet Chittu. So on the pet ku enna name ayi solranga, Chittu. Do you have a pet? Ayi unda enna pandranga ungala paathu kekkranga, do you have a pet? Ipo unga veetla pet irundha neenga eppadi answer solluvinga? Yes, I have a pet in my home. Do you have a pet? Adhu answer eppadi solluvinga? Yes, I have a pet in my home. ஸோ அந்த பிக்சரில் இருக்க எங்களோட நேம் என்னது, வள்ளி. ஆக்சுவலாக அந்த கோட்டோட நேம் என்னது, கிட்டோட நேம் என்னது, சாரி அந்த கிட்டோட பேர் என்னது, சிட்டு. கேன் யூ சி த செகண்ட் பிக்சர், சர்வீசிங் த சாங், டு யூ லைக் ரைம்ஸ், வாட் இஸ் த சாங் நேம், ஹலோ சாங். வாட் இஸ் த சாங் நேம், ஹலோ சாங். வாட் இஸ் மீன் பை ஹலோ, ஹலோ என்னன்னு தெரியுமா, ஒரு ஹாப்பியா ஒரு பர்சனை நம்ம வெல்கம் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹலோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ குட் மார்னிங் டு யூ அண்ட் யூ அண்ட் யூ அண்ட் யூ
Let's say hello as loudly as we can. Hello. Let's say hello as loudly as we can. Hello. Good morning to you and you and you and you. Good morning to you and you and you and you. Let's say hello as quietly as we can. Hello. Let's say hello as quietly as we can. Hello. Shall I read the lines for you? Repeat with me. So, உங்களுக்காக நான் மறுபடியும் பாட போறேன் லைன் பை லைன். என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணலாம், சரியா? குட் மார்னிங் டு யூ அண்ட் யூ அண்ட் யூ. லெட்ஸ் சே ஹலோ ஆஸ் லவ்லி ஆஸ் ஆஸ் லவ்லி ஆஸ் வி கேன். Hello. Good morning to you and you and you. Let's say hello as quietly as we can. Hello. Keep practice in your home this song. Daily in week veetla or 5 minutes indha mari song paadikkeenga. Today we are going to see, let us learn on my way. What does mean by on my way? See, for example, I am on the way to home, I am on the way to school, I am on the way to bus stand, I am on the way to market, I am on the way to garden. So like that we are saying to someone, people know what is the meaning for that. I am on the way is nothing but namba varavali. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆன் மை வே, நான் போகிற வழி இல்லையா. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மார்க்கெட் ரீச் பண்ணிடுவேன். ஐ எம் ஆன் த வே, நான் அந்த வழி வந்துட்டுருக்கேன். இப்போ யாராச்சும் கேட்குறாங்க இல்லையா, எங்கே வந்துட்டுருக்கீங்க? ஐ எம் ஆன் த வே டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு வந்துகிட்டே இருக்கேன், அந்த வழியில் வந்துகிட்டே இருக்கேன். ஐ எம் ஆன் த வே. ஸோ ரெண்டு பர்சன் கான்வர்சேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், கால் பண்ணுறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்கள் அப்பா வரணும், கால் பண்ணுறாங்க, ஐ எம் ஆன் த வே அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லுவார் இல்லையா. ஸோ அப்போனா அந்த இடத்துக்கு நோக்கி நான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆன் த வேன்னு சொல்லுவோம். See here kids, do you like walking along with your pets? Little girl is walking with her pet. Let's see whom she meet on the way. See the page. Are you able to see the first picture? Valli and Chittu both are walking on the road. They are seeing something on the way. அவங்க போகிற வழியில் சில விஷயங்களை பார்க்குறாங்க. Shall we see what they going to see on the way? அவங்க போகிற வழியில் என்னென்னலாம் பார்க்கலான்னு பார்க்கலாமா? See the first picture. See, conversation is going on. Flower and Chittu and Valli. Hi, you are pretty. What is your name? Hi, I'm Daisy. Hello Daisy, my name is Chittu. They introducing both. They both. Next, they are going to meet some other person. அங்க போற வழியில நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க இல்லையா. நேச்சுரல்ஸ்ல இருக்க நிறைய விஷயங்கள்லாம் அவங்க அந்த போற இடத்துல நிறைய பார்க்குறாங்க. Next, Valli. I'm Valli. What is your name? I'm Butterfly. Hey, you are so colorful. So Chittu enna pannudhu, butterfly paathu, you are looking so beautiful, you are colorful. Actually butterfly eppadi irukum, varieties of colors la irukum, orange, red, black, green, pink, violet. So indha maari nariya varieties of the colors la irukum. Adha paakkuradhukku eppadi irukum butterfly, ovvonu ovvoru vidhama alaga irukum. So adha paatha vane Chittu or excitement la, hey, you are so colorful adhu or excitement ah கேக்குது. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு மீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போறாங்க. அதே வழியில என்ன பாக்குறாங்க பார்க்கலாம். See the next picture. Ha, a beautiful tree. Look at this, it is big. அப்படின்னு யார் சொல்றாங்க? வள்ளி சிட்டு கிட்ட சொல்றாங்க. சிட்டு உடனே அந்த என்ன பண்ணுது, அந்த ட்ரீ, அங்க இருக்க அந்த ட்ரீயை பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம். ஐ எம் மேங்கோ ட்ரீ. நான் ஒரு மாமரம். எல்லாருமே மாமரம் தெரியுமா?
மாம்பழம் மாங்காய் சாப்பிட்ருக்கீங்களா அந்த சீசனில்? ஆம் அ மேங்கோ ட்ரீ அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ட்ரீ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சி த நெக்ஸ்ட் பிக்சர். வி ஹால் ஹாவ் நேம்ஸ். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு யார் கேட்குறா? வள்ளி அங்கே இருக்க ரெண்டு கிட்டன்ஸ் பார்த்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்கிறாங்க அந்த கிட்டன்ஸ், வி ஆர் கிட்டன்ஸ். வாட் இஸ் இன் பை கிட்டன்ஸ்? பூனைக்குட்டி. ஸோ அங்கே எத்தனை இருக்கு? ஹவு மெனி இஸ் தேர்? டூ கிட்டன்ஸ் ஆர் தேர் நோ? நெக்ஸ்ட் ஒன் லுக் அண்ட் சே. நவ் ஐம் கோயிங் டு டிக்டேட் த வேர்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆஃப்டர் வேர்ட்ஸ் யூ கேன் ரிப்பீட் மீ. லைட், எல்ஐ ஜிஹெச்டி, லைட். லைட். ஏர் கண்டிஷனர், ஏஐஆர் CONDITIONER, ஏர் கண்டிஷனர், ஏர் கண்டிஷனர். ப்ரொஜெக்டர், PROJECTOR, ப்ரொஜெக்டர். PROJECTOR, ப்ரொஜெக்டர். ஸ்மார்ட் போர்ட், SMART BORD, ஸ்மார்ட் போர்ட். ஸ்மார்ட் போர்ட், SMART BORD, ஸ்மார்ட் போர்ட். விண்டோ, WINDOW, விண்டோ. WINDOW, விண்டோ. டோர், DOOR, டோர். DOOR, டோர். லேப்டாப், LAPTOP, லேப்டாப். LAPTOP, லேப்டாப். கேர்ள், GIRL, கேர்ள். GIRL, கேர்ள். பாய், BOY, பாய். BOY, பாய். புக், BOOK, புக். BOOK, புக். பேக், BAG, பேக். BAG, பேக். ஸ்டூல், STOOL, ஸ்டூல். STOOL, ஸ்டூல். பென்சில், PENCIL, பென்சில். PENCIL, பென்சில். நோட்புக், NOTEBOOK, நோட்புக். NOTEBOOK, நோட்புக். ஃபேன், FAN, ஃபேன். சீ த நெக்ஸ்ட் பேஜ். FAN, ஃபேன். ரூஃப், ROOF, ரூஃப். ROOF, ரூஃப். கபோர்ட், CUPBOARD, கபோர்ட். CUPBOARD, கபோர்ட். டேபிள், TABLE, டேபிள். TABLE, டேபிள். டெலிவிஷன், TELEVISION, டெலிவிஷன். TELEVISION, டெலிவிஷன். ஸ்விட்ச் போர்ட், SWITCHBORD, ஸ்விட்ச் போர்ட். SWITCHBORD, ஸ்விட்ச் போர்ட். லோ லெவல் போர்ட், LOW LEVEL BORD, லோ லெவல் போர்ட். LOW LEVEL BORD, லோ லெவல் போர்ட். ஃப்ளோர், FLOOR, ஃப்ளோர். FLOOR, ஃப்ளோர். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்? ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்குவீங்க? கிளாஸ் ரூமில் இல்லையா? சி லைட், லைட் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா வீட்டில்?
air conditioner, air cooler மாதிரி. நெக்ஸ்ட் ஏசின்னு சொல்லுவோம் இல்லையா.